திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் 120 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணித்து ஆய்வு மேற்கொண்டார். சுப்பிரமணியபுரத்தில் உள்ள அலுவலகத்திலிருந்து சைக்கிளில் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவரின் பாதுகாப்பிற்கான 2 போலீஸ் வாகனங்களும் பின்தொடர்ந்து சென்றன. திருச்சியில் காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சைக்கிள் பயணம் 8:50 மணிக்கு வையம்பட்டி போலீஸ் நிலையத்தில் நிறைவு பெற்றதை அடுத்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் மீண்டும் அங்கிருந்து சைக்கிளிலேயே அலுவலகம் திரும்பினார். அப்போது அவரை பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். மீண்டு நாட்களுக்கு பிறகு சூலூர் விமானப்படையிலிருந்து குன்னூருக்கு ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டது. குன்னூர் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் கடந்த டிசம்பர் 8 ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு அப்பகுதிகளில் ஹெலிகாப்டர் இயக்கப்படாத நிலையில் சூலூர் விமானப்படையிலிருந்து குன்னூருக்கு நேற்று ஹெலிகாப்டர் வந்தது. விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்த ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டதாக விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற அரசு பேருந்தில் 5 மாத ஆண் குழந்தையை இளைஞர் ஒருவர் பெண் பயணியிடம் கொடுத்துவிட்டு பேருந்தை விட்டு இறங்கி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலாங்கரையைச் சேர்ந்த சரஸ்வதி புதுச்சேரிக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பேருந்தில் ஏறிய இளைஞர் ஒருவர் 5 மாத குழந்தையை அமர்ந்திருந்த சரஸ்வதியிடம் கொடுத்துவிட்டு அவர் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் அந்த இளைஞரை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சரஸ்வதி பேருந்து நடத்துனரிடம் ஆலோசனைப்படி குழந்தையை கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் குழந்தையை அவர் ஒப்படைத்தார்.